நம்முடைய கடந்த காலம்தான் நிகழ்காலத்தை நிர்ணயிக்கிறது, நிகழ்காலம்தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. குடும்பமே அமையல, 45 வயசு ஆகி போச்சா, இனிமேலாவது அமையுமா பொண்டாட்டியும் குடும்பமோ அப்படின்னு சஞ்சலத்தில் ஆரம்பிக்குது. இங்கிருந்தோ திடீர் அதிர்ஷ்டம் வருது, அதை கட்டிடுறீங்க. அடுத்தது பிப்ரவரி 2023 காம போகத்தில் திளைக்கிறீர்கள், போகிகளாக இருந்தால். ஆமாம், வலுத்து திசைகளில் வந்து போயிட்டு இருந்தால் கேந்திர குணாதிபதி, இந்த நேரத்தில் கொஞ்சம் சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. தூர தேசத்திலிருந்து, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி நகரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருது, அதிர்ஷ்டங்கள் வருது. பட்டுப்புடவை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிலிருந்து பணம் வருது. ஒரு பொற்காலம்னு குழந்தையின்மையாக இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் புத்திரபாகியம் கிடைக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் ஆகுது. அந்த 29 ஜூலை 2022 முதல் வண்டி வாகன விபத்து, தாய்க்கு அறுவை சிகிச்சை, உங்களுக்கு அறுவை சிகிச்சை, சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஏற்பட வாய்ப்புண்டு. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்கள். மேஷ ராசிக்கு காலம் 13/4/2022 புதன்கிழமை மதியம் 12:24 முதல் 1/11/2023 புதன்கிழமை காலை 11 வரையில் இந்த ராகுக்கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏற்பட போகும் 16 நிலைகளின் பலாபலன்களை துல்லியமாக கூறவுள்ளார்கள் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hatric Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது மேஷ ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 13/2022 புதன்கிழமை 12:24 மதியம் முதல் 1/11/2023 புதன்கிழமை 11 AM வரையில் இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் மட்டுமல்ல, எவ்வகையான கிரக பெயர்ச்சியாயினும் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகம் எந்த இலக்கினை நிறைவேற்ற காத்திருக்கிறதோ அந்த இலக்கினை நோக்கியே எல்லா கிரக பெயர்ச்சிகளும் பயணிக்கும். அவை நல்லவையாக இருந்தால் நற்பலன்களும், தீயவையாக இருந்தால் தீமைகளையும் விளைய செய்யும். எவ்வகை கிரக பெயர்ச்சிகளும் என்பதை புரிந்து கொண்டு தெளிவடையவும். நன்றி, வணக்கம். மேற்படி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக பெயர்ச்சிகளும், கிரக பலம், பலவீனங்களின் பலாபலன்கள், இவற்றை நான் உங்களுக்கு ஒரு 16 நிலைகளில் கூறவுள்ளேன். எத்தனை நிலைகள்? 16 நிலைகள். கடந்த 1.5 வருடங்களாக உங்களுக்கு என்னென்ன பலாபலன்களை ஏற்படுத்தியது என்று தெரிந்து கொண்டால்தானே இந்த பயிற்சி உங்களுக்கு என்ன விதமான நன்மைகளையோ தீமைகளையோ செய்யும் என்று ஒரு முடிவுக்கு வர முடியும், இல்லையா? கடந்த 1.5 வருடங்களாக உங்களுக்கு வீண் பந்தா பேச்சு தான் அதிகமாக இருந்தது. காமத்துலக்காக நிறைய செலவும் பண்ணிங்க கடந்த 1.5 வருஷம். இன்னிலிருந்து 1.5 வருஷம் பின்னோக்கி போனோம்னா 2020 செப்டம்பர் to 2021 செப்டம்பர் இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2020 அக்டோபர் 1st மூணு விஷயத்துக்கு செலவு பண்ணிங்க. காமத்துக்காக, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடன், பெருங்கொண்ட கடனுக்காக, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்காக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு வடித்து கொட்டியே மாலலை, குடும்பத்துக்கு வடித்து கொட்டி வடித்து கொட்டி வடித்து கொட்டி மாலலை மாலலை மாலலை, அதுதான் பலன். பிள்ளைகளுக்காக வந்து பொருளாதாரத்தை செலவு பண்ணிங்க, மனைவி மக்களுக்காக செலவு பண்ணிங்க, குடும்பத்துக்காக செலவு பண்ணிங்க, சகோதரர்களுக்காக செலவு பண்ணிங்க, தந்தைக்கும் பண்ணிங்க. ஆனால் உங்களுக்கு எந்த நற்பலனும் பெயரும் அவர்களிடமிருந்து கிடைக்கவில்லை. ஆமாம், என்னத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னத்தை பேச கிஷ்டர் நம்மளுக்கு அப்படின்ன பேர் தான் வந்தது. சரி, அதுதான் அப்படி போச்சு. இப்போவாது ஏதாவது நல்லது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா
எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கடந்த காலம்தான் நிகழ்காலத்தை நிர்ணயிக்கிறது, நிகழ்காலம்தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. அதனால தான் வந்து புத்திசாலிகள் நிகழ்காலத்தை கோட்டை விட மாட்டான். ஏனென்றால் இன்றைக்கு நான் என்ன உழைக்கிறேனோ அதுக்கு தான் 30ஆம் தேதி எனக்கு சம்பளம் வருது. இந்த 29 நாள் நான் ஒழுங்காக வேலைக்கு போனேன்னா தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் பே. பட்டு நான் 20 நாள் வந்து வேலைக்கு போகாமல் எனக்கு ஜோசியம் ஒன்றுமே வேலை செய்யலையேனாக்கா, அதனால தான் சொல்கிறேன் இந்தியாவில் ஏழை நாடுகளில் ஜோசியத்தை பேராசைக்காக பார்க்குறான். வளர்ச்சி அடைந்த பணக்கார பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாட்களில் அதை இன்னும் நம்மளுடைய அந்த ஃபிசிக்கல் பவரையும் மென்டல் பவரையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக பார்க்குறோம். இங்கே வந்து அந்த வறுமைக்கு பிறந்தவனுங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. இது ஏழை நாடுகள் இந்த வறுமைக்கு பிறந்தவர்கள். ஆமாம், அந்த வறுமைக்கு பிறந்தவர்கள் இந்த ஏழை நாடுகள் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஜோசியம்னாலே வந்து ஆமாம் நீ எதுவுமே செய்ய வேண்டியது எல்லாமே வந்து ஜோசியரே பண்ணிடுவார். உனக்கு கல்யாணம் கூட நீ தாலி கட்ட வேண்டியது இல்லை, ஜோசியரே உனக்கு பதிலாக கட்டிடுவார் போ. அந்த ரேஞ்சில் தான் ஜோசியத்தை இருந்தது. இதை தான் நான் 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு ராசி பலன் சொல்லும்போது இந்த ஜோதிடத்தின் நுட்பங்களையும் சொல்கிறேன். ஆமாம் இப்போவும் சொன்னேன். இதுதான் கடந்த 2020 அக்டோபர்லேருந்து 2022 ஏப்ரல் 13 வரலும் உங்களுக்கு குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, சகோதரனுக்கு, தந்தைக்கு, மனைவிக்கு, காதலிக்கு, காமத்துக்கு, குடும்பத்தில் நவநாகரிக பொருட்களான ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, ஹீட்ரு, கிரைண்டரு, டிவி பழுதடைஞ்சு போய் அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. ரைட், இப்போ என்ன பலன் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. இப்போ பலனே வந்து என்ன தெரியுமா, உடல் ஆரோக்கியம் கெடுது. எடுக்கும் முயற்சி அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராகி போகுது. போ ஜீவன வகையில் பிற்போக்கு ஏற்படுதுங்க, சரீரம் இளைச்சி போகுது, உடனுடன் வீணான சண்டை சச்சரவு உண்டாகும், செய்து வரும் முயற்சிகள் எல்லாம் விரயத்தில் முடியுது. போ ஜீவன வகையில் கெட்ட பெயர் ஏற்படுதுங்க. அதனால் ஜீவன வகையில் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம்னு. அப்புறம் குடும்பத்தில் மனைவி மக்களின் என்ன அன்பும் ஆதரவு மட்டும் குறைவின்றி அமையும். சந்தோஷம் தானே, பரவாயில்லையே. இவ்வளோ இருந்தாலும் வீட்டுக்கு வந்த அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களே. பிறகு சீத்தளமான பிணிக்கு இடம் தரக்கூடாது, கூடாது, படாது, படாது. இப்போது இதை சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த ராகு பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பொருளாதாரம், உடல்நலம், மனம் எப்படி இருக்காது சொல்லிடுறோம். இந்த ராகு பெயர்ச்சி ஆரம்பிக்கிற நாளான 13 ஏப்ரல் 2022 புதன்கிழமை மிகச்சரியாக 12:24 PM உங்கள் மனசு சஞ்சலத்தில் இருக்குது. ஐயோ குடும்பத்தை, மீண்டும் குடும்பம் தான், பொண்டாட்டி, குடும்பம் எப்படி காப்பாற்ற போகிறேன், குடும்பமே அமையல, 45 வயசாகி போச்சா, இனிமேலாவது அமையுமா பொண்டாட்டியும் குடும்பமோ அப்படின்னு சஞ்சலத்தில் ஆரம்பிக்குது. மனசஞ்சலத்தில் ஆரம்பிக்குது, புத்திர சஞ்சலத்தில், அதாவது குழந்தை சஞ்சலத்தில் ஆரம்பிக்குது, குடும்ப சஞ்சலத்தில் ஆரம்பிக்குது. பெசாம சன்னியாசியாக இல்லாமல் அப்படின்ற ரேஞ்சில் தான் இந்த ராகு பெயர்ச்சி ஆரம்பிக்கிற நாளில் உங்களுக்கு இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறது. இப்போது ஒரு கடந்த காலத்தில் இதே ராகு பெயர்ச்சி உங்களை என்ன பண்ணிச்சின்னு சொல்லிட்டோம். இப்போது நிகழ்காலத்தில் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டோம். 2 முடிஞ்சுதா, நான் 16 நிலைன்னு சொல்லிட்டு 20 நிலையும் சொல்கிறாள். அந்த அளவுக்கு என்னுடைய கருணை. அடுத்தது இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்றது ஒன்று சொன்னேன்னா 3 ஆகி போச்சா, ரைட். இதுக்கப்புறம் முன்னுரை கொஞ்சம் கொடுத்தேன்னா, ரைட். இப்போ வாங்க மேட்ருக்கு. 13 ஏப்ரல் 2022 to 13 ஜூன் 2022 என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட கல்வி ரீதியான அவங்களுக்காக நம்ம கட்ட வேண்டிய அந்த ஃபீஸ் இதெல்லாம் எப்படி கட்ட போகிறோம். ஆமாம், கட்டிடுவோமா கட்டமாட்டோமா, கட்டிடுவோமா கட்டமாட்டோமா, கட்டிடுவோமா கட்டமாட்டோமா, கட்டிடுவோமானே இந்த 13 ஏப்ரல் 2022 to 13 ஜூன் 2022 வரலும் காலம் போகுது. இங்கேருந்தோ திடீர் அதிர்ஷ்டம் வருது, அதை கட்டிடுறீங்க. அடுத்தது 13 ஜூன் 2022 to 22 பிப்ரவரி 2023 இப்போ என்ன காலகட்டம், ஒரே ஜல்சா தான், ஜாலிலோ ஜிம்கானா தான், மது மாது காமம் அந்த பழக்கம் உள்ளவங்க. எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா, ஒரே லலிதா சாஸ்திரநாமமாக சொல்கிறீங்க, அம்பால் உபவாசமாக இருக்கிறீங்க, மகாலட்சுமி அஸ்ரோத்திரமாக சொல்கிறீங்க, மனைவியே அப்படியே மகாலட்சுமி வேறு அலங்காரம் பண்ணி பார்க்குறீங்க, அது தப்பு இல்லையா பாருங்கள், அப்படி இருக்குது. அதாவது இந்த 13 ஜூன் 2022 to 22 பிப்ரவரி 2023 காம போகத்தில் திளைக்கிறீர்கள். போகிகளாக இருந்தால், யோகிகளாக இருந்தால் அதே காம போகத்தை அப்படியே தியானத்தில் போய், அதுவும் வந்து ஒரு விதமான போதை தான், தியான போத. ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ், உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது
வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks. Rush to pick your star sarees. Selling with no profit. ஆன்மீக போது அப்படி 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 அனுபவிக்கிறீங்க. எப்படி அப்படி அப்படி அதுதான் இந்த 13 ஜூன் 2022 to 22 பிப்ரவரி 2023 வரையில் காலகட்டம். மனசு காமத்துக்குள்ள போனது. ஆமாம், உள்ளுணர்வும் காமத்துக்குள்ளே அழுத்தமாக போ, நாங்கள் இருக்கிறோம், உன்னை கவலையப்படாதே கவலையப்படாதே அப்படின்னு. எப்படி அப்படி தான் போங்க. அடுத்தது 22 பிப்ரவரி 2023 to 1 நவம்பர் 2023 இந்த டைம் எப்படி இருக்குது? கொஞ்சம் மனசு ஞானத்து பக்கம் போகுது. அதுவும் முருகப்பெருமானுடைய கோவில்கள், க்ஷேத்ராடனம், புண்ணிய ஸ்தலங்கள் இதெல்லாம் போய் பார்க்குறீங்க. சுப்பிரமணியர், இந்த ஆடு அதெல்லாம் பலி கேட்குற தெய்வங்களுக்கு போய் கொஞ்சம் பலியெல்லாம் கொடுக்குறீங்க. இதான் நல்லது நடக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணுறீங்க. இது 22 பிப்ரவரி 2023 to 1 நவம்பர் 2023 வரலும் ஒரே ஆன்மீக சிந்தனை சமாச்சார போக்கு. சில பேருக்கு அதிர்ஷ்டம் உள்ள ஜாதகங்களுக்கு லக்ன பஞ்சம பாக்யாபதி வலுத்து திசைகளில் வந்து போயிட்டுருந்தால் கேந்திர குணாதிபதி இந்த நேரத்தில் கொஞ்சம் சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. லேண்டு சமாச்சாரம் அந்த மாதிரி வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் உண்டு உண்டு உண்டுன்னு. அடுத்தது 13 ஏப்ரல் 2022 to 24 ஏப்ரல் 2023 இந்த காலகட்டம் தூர தேசத்திலிருந்து, வெளிநாடு, வெளிமாநிலம், வெளிநகரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருது, அதிர்ஷ்டங்கள் வருது, பிராமணர்களால் உதவிகள் வருது, மேல்குலத்து ஜாதிகளை சேர்ந்தவர்களால் வருது. ஆமாம், ஆன்மீகவாதிகள், ஆத்மீகவாதிகள், பக்திமான், ஆமாம், உயர்குலத்தவரால். ஆமாம், அதே மாதிரி உங்களுடைய முதலாளி, உங்கள் தகப்பனாருடைய சொத்து, அதில் இருந்து கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் சமாளிப்பு அப்படிலாம் வருது. இதுதான் 13 ஏப்ரல் 2022 to 24 ஏப்ரல் 2023 வரைக்கான அமைப்பு. அடுத்தது 29 மே 2022 to 12 ஜூலை 2022 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உழைச்சிங்கல்ல, அந்த உழைப்பினுடைய என்ன, அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த 2022 முன்னாடி 30 வருஷம் அப்படின்னா மிகச்சரியாக 2002 அப்போ தானே 2022 வரும். 2002, 2012, 2022 கிடையாது, 92, 2002, 2012, 2022 அந்த 92 to 95 ஒரு உழைப்பை போட்டிருப்பீங்க. அந்த உழைப்பு தான் இந்த 2022 வரல உங்களை கொண்டு வந்தது. இப்போ அந்த 92 to 95 நீங்கள் உழைத்தது உங்கள் ஊழ்வினைப்படி என்னவோ அதிலிருந்து இன்னும் ஒரு 4 மடங்கு நம்ம உயர்ந்து போகிறதுக்கான ஒரு வழிகாட்டப்படக்கூடிய நேரம் 29 மே 2022 to 12 ஜூலை 2022 ஒரு சின்ன வழிகாட்டும் அப்படி போ மகனே அப்படின்னு ஒரு லீடு கொடுக்குது உனக்கு. அடுத்தது 5 ஜூன் 2022 to 12 ஜூலை 2022 இந்த காலகட்டம் என்ன? அப்படி லீடு கொடுத்தது இல்லை. ஆமாம், அந்த கொடுத்தது 29 மே 2022 to 12 ஜூலை 2022 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கொடுத்ததுலேயே நல்ல ஆழமாக கம்பம் நட்டுற அளவுக்கு ஒரு வேலையை பார்க்குறீங்க. 5 ஜூன் 2022 to 12 ஜூலை 2022 அதுக்கப்புறமா 12 ஜூலை 2022 to 28 செப்டம்பர் 2022 தொழிலில் இதே 92 to 95 தொழிலில் எவ்வளோ உழைச்சிங்க கொஞ்சம் அப்படியே ஞாபகம் பண்ணி பாருங்கள். அந்த உழைப்பு இன்றைக்கி அறுவடையாகி பலன் தர வருது. 12 ஜூலை 2022 to 28 செப்டம்பர் 2022 வரை அங்கிருந்து மீண்டு வந்தீங்கன்னா 29 ஜூலை 2022 to 24 நவம்பர் 2022 எங்கிருந்தோ உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற லட்சியங்களில் இருந்து ஒரு ஒலி கீற்று கிளம்பி அப்படியே உங்களுக்கு சில லாபங்களை கொடுக்குது. 3 என்ற தொகையில், அதே சமயத்தில் 5 என்ற தொகையில், 8 என்ற தொகையில், 3 என்ற தொகை, 5 என்ற தொகை, 8 என்ற தொகையில் வருமானத்தை கொடுக்குது. உணவு விடுதி வச்சுருக்கவங்க உணவு விடுதியில் வருது, பட்டுப்புடவை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிலிருந்து பணம் வருது, வக்கீல்கள், மாணவர்கள், மாணவிகள், மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு கல்வியில் இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. குழந்தையின்மையாக இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் புத்திரபாகியம் கிடைக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் ஆகுது. அந்த 29 ஜூலை 2022 to 24 நவம்பர் 2022 வரையிலன்னு அப்படி சொல்லணும் யோசிச்சுன்னா. அடுத்தது 17 ஜனவரி 2023 to கிட்டத்தட்ட
உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி முடிகின்ற வரையில் அந்த 1 நவம்பர் 2023 வரையிலுமே ஒரு பொற்காலம்னு அதனால் தூங்காம என்ன நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் தானும் கெட்டதுடன் நாட்டையும் கெடுத்து விட்டார். சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து கொண்டு ஜோதிடத்தில் அதிர்ஷ்டம் வேலை செய்யவில்லை என்று அல்லட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். அதேதான். அதனால் யாரெல்லாம் விழிப்புணர்வாக இருப்பீங்க, முதல்ல விழிப்புணர்வு எப்படி வரும்? கவிஞம் பாடிட்டான், உனக்கு வந்து ஓரளவுக்கு கன நேர விழிப்பு. இங்கே என்ன ஜோதிடம் தானே முழு கவிஞம், அதெல்லாம் அரகுர கவிஞர்கள் தான். ஒரு சாகித்ய அகாடமி வாங்கியிருந்தாலும் நோபல் பரிசு வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஸ்பார்க்கிள் வரும். ஆனால் 24 hours ஸ்பார்க்கிளே இல்லாமல் ஒளிப்பிளம்பாக இருப்பவர் ஜோதிட விஞ்ஞானி தானே. விழிப்புணர்வுக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது இல்லை ஜாதகத்தில், அது நல்லா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க இந்த ஏப்ரல் 22 இருந்து 1 நவம்பர் 2023 உங்களுடைய பல பிறவி கான்ஷியஸ்னஸில் என்ன உங்கள் சட்டியில் இருக்குதோ அது அகப்பைக்கு வந்து அடுத்த 10, 20, 30 வருஷம் நீங்கள் டிரைவ் ஆகிறதுக்கு ஒரு வழிகாட்டி கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த 2023 ஜனவரி to 2023 நவம்பர் வரையிலுமான காலகட்டம். அடுத்து 24 ஏப்ரல் 2023 to 2023 நவம்பர் வரையிலும் உங்களுக்கு மென்டல் டென்ஷன், ஃபினான்ஷியல் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன்னா சோஷியல் டென்ஷன், ஒர்க் டென்ஷன், ஹெல்த் டென்ஷன் எல்லாம் வருது. பிபி, சுகர், கிகர் எல்லாம் மண்டையில் உட்காருது. வந்து அது 24 ஏப்ரல் 2023 to 1 நவம்பர் 2023 வரையிலும் காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கள் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. அதே மாதிரி இந்த நேரத்தில் மனசு தப்பு பண்ண சொல்லுது, இது போட நேர்மல்லாம் கிடையாது. அண்ணன்டா தம்பி நடா போட நல்ல வேண்டா கெட்ட வேண்டாம், வாழ்க்கையில் வெற்றி பெற வந்தாண்டா. அரசியல்வாதிங்க பாரு எப்படி வெற்றி பெறுறாங்க, ஒவ்வொரு தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நிறைவேற்ற மாட்டேன்றாங்க, மீண்டும் அதுக்காக ஒரு தைரியமாக வந்து ஒரு டிபேட்ஸில் உட்காந்து மீண்டும் நாங்கள் தான் கரெக்டாக தான் பண்ணோன்னு சொல்லிட்டு வாதாட்ட போடுறோம். நம்மளை இனிமேல் அரசியல்வாதி ரூட்டை தான் எடுக்கணும். அவங்க தான் கரெக்டான ஆளுங்க இந்த நாட்டுக்கு. அரசியல்வாதி வந்து எவனாவது ஒத்தனாவது கூச்சப்பட்டிருக்கானா, எவனாவது ஜெயிலுக்கு போகும்போது எவ்வளோ சிரிச்சிக்கிட்டே போகிறான், ஏய் எதிர்கட்சி சதின்றான், 100 பேரை கொலை பண்ணிட்டு கூட எதிர்கட்சி சதின்றான். எது பண்ணாலும் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்மளும் தூக்கி எதிர்வீட்டுக்கார மேலே போடுறான், நீ ஏன்டா தப்பு பண்ண, அவன் பண்ணால் நான் பண்ணேன், அவனை நிப்பாட்ட சொல்ல நான் நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பு பண்ணுறீங்க. 24 ஏப்ரல் 2023 to 1 நவம்பர் 2023 வரையிலும் அதில் ஒரு பணம் வருது. ஒரு முகமதியர், ஒரு பிராமணர், இந்த ரெண்டு பேர் மூலமாகவும் ஏதோ ஒன்று அடித்து தூக்குறீங்க தவறின் மூலமாக, ரைட். அடுத்தது 30 ஜூலை 2023 to 7 ஆகஸ்ட் 2023 இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? முழுக்க முழுக்க என்ன குடும்பம், மனைவி இவங்க எல்லாமே கொஞ்சம் பகையாகிற நேரம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அனுசரணையாக போயிடணும். அதனால் வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் கூட அடமான கடைக்கு போகிற சூழ்நிலை வரும். அது 30 ஜூலை 2023 to 7 ஆகஸ்ட் 2023. அதற்கடுத்தபடியாக 7 ஆகஸ்ட் 2023 to 1 அக்டோபர் 2023 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலம் என்ன, மீண்டும் ஹனிமூன் மாதிரி மனைவியை கூப்பிட்டு போக வேண்டியதான். மனைவி இல்லைனாக்கா காதலி, காதலினா லிவிங் டுகெதர், எது மேலனா போ. உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஏதாவது ஒரு மாது உங்களுக்கு வரத்துக்கு ரெடியாக இருந்தாலும் இன்னும் சில பேர் கால்கள் போ. அவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாங்க, நாங்களாம் குடிஞ்சத்தில் நிமிடாமல் வீட்டுக்கார ஆளுங்க அப்படின்னீங்கனாக்கா கம்மன் உட்காருங்க மகாலட்சுமி படத்து முன்னாடி, அப்படியே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படிப்பட்ட காலம். அதே மாதிரி இந்த 7 ஆகஸ்ட் 2022 to 1 அக்டோபர் 2023 வீட்டு தேவைகள், ஹோம் அப்ளைன்சஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கி மகிழ்வீர்கள். வெள்ளி பாத்திரங்கள், அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணலையே அந்த டைமில் சுபகாரியம் நடக்கும், இல்லை உங்களுக்கே சுபகாரியம் நடக்கலையே நடக்கும், இல்லை எனக்கே இன்னும் ரெண்டாவது கல்யாணம் வேணுங்கன்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கிங்க. அது இந்த 7 ஆகஸ்ட் 2022 to 1 அக்டோபர் 2023 வரையிலும். சில பேருக்கு வெளிநாடு
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக அப்படி போவாங்க. புது வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் இந்த 7 ஆகஸ்ட் 2022 டு 1 அக்டோபர் 2023 புது வாகனங்கள் அமையக்கூடிய நேரம். பழைய வாகனங்களை வந்து கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம். சில பேர் சொத்து அமைகிற நேரமும் கூட இந்த நேரம். அது யோக ஜாதகமாக இருந்தால் அந்த யோக ஜாதகமாக இல்லையான்றது கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததா 18 ஜூன் 2023 to 5 நவம்பர் 2023ங்க அந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். நான் தான் மீண்டும் சொன்னேன்னு லாபம் வரத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு மீண்டும் வருமா வராதான்னு சொல்லிட்டு மீண்டும் எப்படி பூட்டின வீட்டை ஆட்டி பார்க்குற மாதிரிங்க ஆட்டி ஆட்டி பார்ப்பீங்க பூட்டின வீட்டை. ஒழுங்காக லாபம் வரத்துக்கான உழைச்சமா உழைக்கலையா உழைச்சமா உழைக்கலையா உழைச்சமா உழைக்கலையா உழைச்சமா உழைக்கலையா அப்படின்ற மாதிரி நேரம் தான் 18 ஜூன் 2023 to 5 நவம்பர் 2023. அடுத்ததா 5 நவம்பர் 2023 to 31 நவம்பர் 2023 என்ன மாதிரி காலகட்டம் இது? இந்த காலகட்டத்தில் உங்கள் கைப்பொருள் போய் எங்கேயாவது யாருக்கிட்டே அது அகப்படும். தேவையற்ற வீண் வந்து செலவு, அது நிலத்தால் வில்லங்கமான நிலத்தை வாங்கிட்டதுனால இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரத்துக்கான அதிகாரம் உண்டு. சகோதர சண்டை, தந்தையாரோட வந்து கருத்து வேற்றுமை இதெல்லாம் வரும். உங்கள் உடல் நலத்துக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் மனைவின் உடல் நலத்துக்காகவும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் உடல் நலத்துக்காக கூட செலவு பண்ண வேண்டியது இருக்கும். 5 நவம்பர் 2023 to 31 நவம்பர் 2023 வரையில், சரியா? அடுத்தபடி 10 ஏப்ரல் 2023 to 6 ஜூலை 2023 இந்த காலகட்டம் வண்டி வாகன விபத்து, தாய்க்கு அறுவை சிகிச்சை, உங்களுக்கு அறுவை சிகிச்சை, சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஏற்பட வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதரர்களுக்கு உங்களுக்கு சண்டை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதனால் எச்சரிக்கை. தண்ணீரில் கண்டம் உண்டு, மின்சாரத்தால் கண்டம் உண்டு, தீ விபத்தால் கண்டம் உண்டு, எச்சரிக்கை. பிறகு 6 ஜூலை 2023 to 18 ஆகஸ்ட் 2023 இந்த காலகட்டத்தில் எலும்பு முறிவு, ஃப்ராக்சரு, ஆக்சிடென்ட்டு, தீ விபத்து ஏற்படுவ வாய்ப்பு உண்டு. எங்கேயாவது மலைப்பிரதேசம் போனீங்கன்னா அங்கே தவறு கீழே விழுந்துருவீங்க. எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப்பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம், பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. சில பேருக்கு இந்த நேரத்தில் இருதய கோளாறு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு, அதனால் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு. 6 ஜூலை 2023 to 18 ஆகஸ்ட் 2023 வரையில். ஆக இதுவரையில் இந்த ராகுக்கேது பயிற்சிகளை தேதி மாத வருடத்தோடு 16 நிலைகளில் கூறுகிறேன் என்று சொல்லி 20 நிலைகளில் கூறிவிட்டேன். பிறகு இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பிக்கும் நாளில் உங்கள் மனம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அது 13 ஏப்ரல் 2022. ஆமாம், புதன்கிழமை மதியம் 12:24 குடும்பம், மனைவி, இவங்களை காப்பாற்றுவோமா மாட்டோமான்னு இருந்தது. ஆனால் முடியும் போது எப்படி இருக்குது தெரியுமா? அடிங்கப்பா அடிங்கப்பா, கையில் பணத்தோட, சில்லறையோட, மாலோட, டப்போட, தினாரோட, டாலர்ஸோடு முடியுது. அதுதான் 1 நவம்பர் 2023 புதன்கிழமை 11 AM கையில் சும்மா மல்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது. மல்சம், மல்சம்னு தெரியாது, மாஸ் டெலக் அப்படியே பெருந்தொகைன்னு அர்த்தம். அந்த பெருந்தொகையோடு முடிகிறது. ஆக இந்த ராகுக்கேது பயிற்சி முடியும் நாள் அன்று உங்களுக்கு கையில் நிரம்ப பணத்தோடு முடிவடைகிறது. ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மனசஞ்சலத்தோடு ஆரம்பித்து முடியும் போது பண வரவோடு முடியுதுங்க, சந்தோஷம் தானுங்க. மேலும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் மட்டுமல்ல, அது ஒரு வேளைக்கு தான், ஞான தானம். இப்போ நான் சொன்ன பாரு, இந்த 1.5 வருஷத்தில் ஏற்படக்கூடிய இந்த 22 ஏப்ரல் to 23 நவம்பர் இந்த காலகட்டத்தில் உள்ள நன்மை தீமைகளை பலருக்கும் இதே மேஷராசியில் ஷேர் செய்தால் அவர்களும் தங்களை நல்ல நேரத்தில் பெருக்கிக் கொள்ளவும், கெட்ட நேரத்தில் வந்து அவர்களை தற்காத்து கொள்வதற்கும் நீங்கள் அந்த ஷேர் செய்யும்போது அந்த புண்ணியம் உங்களைத்தான் சாருமே தவிர வேறு யாரையும் சாராது. பலன் சொல்லும் என்னையும் சாராது. காரணம், நீங்கள் பார்ப்பதால் அது அந்த பலன் என்னை சேரும், ஆனால் நீங்கள் ஷேர் செய்யும்போது அந்த பலன் உங்களைத்தான் சேரும் என்று சொல்லி, இதுதான் இந்த 1.5 வருட காலமான 2022 ஏப்ரல் 13 முதல் 2023 நவம்பர் 1 வரையிலுமான ராகு கேது பயிற்சி பலாபலன்களை தெளிவாகவும் துல்லிதமாகவும் தேதி மாத வருடத்தோடு 20 நிலைகளில் கூறியுள்ளேன். நன்றி, வணக்கம்.
விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்கள மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வேர்ல் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0442376072. கான்டாக்ட் 9952959962, 9840957612, வெப்சைட் www.srimehru.org.